அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ணாமல் அவங்களுடைய டியூஷன் ஃபீஸை கட்டாமல் இலவசமாக கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஆர்டிஇ எனப்படும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 25% இடஒதுக்கீட்டில் நம்மளோட குழந்தைய சேர்த்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனை கரெக்டாக போட்டு தப்பு இல்லாமல் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களோட குழந்தைய தனியார் பள்ளிகளில் சேர்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் இந்த ஆர்டிஏ இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே குழந்தைகளை ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து தான் பார்ப்பாங்க. உங்களுடைய குழந்தை 1/8/2019 31 July 2020 பிறந்திருந்தா நீங்கள் இந்த திட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடங்களில் சேர்த்துறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே July 31, 2020 அப்புறமா உங்களோட குழந்தைங்க பிறந்திருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷத்தில் சேர்த்த முடியும். இந்த ஆர்டியின் கீழே உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பாக எல்கேஜியிலேருந்து தான் சேர்த்த முடியும். சில பள்ளிகளில் மட்டும் 1ஆம் வகுப்புலேருந்து அந்த ஸ்கூலோட பிகினிங்கே 1ஆம் வகுப்புலேருந்து தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைய 1ஆம் வகுப்புக்கு சேர்க்க முடியும். மற்ற எல்லா ஸ்கூல்ஸுமே தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் எல்கேஜியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 1/8/2019 July 31, 2020 உங்களோட குழந்தை பிறந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீமில் உங்களோட குழந்தைய பள்ளிகளில் சேர்க்க முடியும். சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்க்க முடியுமா இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிபிஎஸ்இ பள்ளி இந்த திட்டத்தில் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேர்த்த முடியும். எந்தெந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டிஇ கீழே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகள்லேயும் இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சுக்க முடியும். அடுத்ததான் ஆர்டிஇ ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் எல்கேஜியிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக சீட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஆர்டிஇ ஸ்கீம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது. 1 வருஷத்துக்கு 30,000 ரூபாய் அப்படி மினிமமாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் போட்டாலுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் போது உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் உங்களுடைய குழந்தைகளோட எஜுகேஷனில். 25% இடஒதுக்கீடு அப்படின்னா, நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸில் 25% உங்களுக்கு தள்ளுபடி தருவாங்க அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்கூலில் 100 சீட் இருந்துச்சுன்னா 25% இடங்களை ஏழை குடும்பங்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்டிஇ ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். ஆனால் இது வந்து டியூஷன் ஃபீஸுக்கு மட்டும்தான். மற்றபடி ஸ்கூல் யூனிஃபார்மு, புக்ஸ் ஃபீஸு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீஸை பேரண்ட்ஸ் தான் பே பண்ணணும். இந்த ஆர்டிஇ திட்டத்தின் கீழே நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக போடலை. அப்ளிகேஷன் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும் இன்கம் லிமிட் 1 லேக்கா அல்லது 2 லேக்கா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இனிமே தான் தெரிய வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிலோ 1 லேக் வாங்கி வைக்கிறது இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் இணையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் இந்த திட்டத்தில் இணையணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ரேஷன் கார்டு இருக்கணும். அடுத்ததான் உங்களுடைய ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்குள்ளே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஆர்டிஏலாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். உங்களோட ரேஷன் கார்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்கள் குழந்தையோட புகைப்படம், அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஜாதி சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதி சான்றிதழ், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, இந்த டீடைல் எல்லாமே இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆர்டிஇயில் அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ அட்மிஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. இதுக்கு முன்னாடியெல்லாம் மார்ச் மாதமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா ஆர்டிஇ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு உள்ளார அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த மார்ச் மாதத்துக்குள்ளாகவே நீங்கள் உங்களுடைய
பேரில் உங்களுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் ஆர்டியில் குழந்தைக்கு அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ வீடியோவை நான் முன்னாடியே மேக் பண்ணுறதுக்கான காரணமும் இது தான். பேரண்ட்ஸ் தேவையான ஆவணங்களை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே கண்டிப்பாக சீக்கிரமாகவே அப்ளிகேஷனை போட்டுற முடியும். அப்படி இல்லை அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும் எல்லா ப்ரூஃபும் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது லேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸோட ப்ரூஃப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஆர்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உடனே நீங்கள் அந்த ஸ்கீம் கீழே உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க. அப்புறம் ஆர்டியில் ஒரே ஒரு ஸ்கூலில் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை ஸ்கூல் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 5 ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் உங்களுடைய குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நம்ம அந்த ஸ்கீமில் செலக்ட் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்தந்த ஸ்கூல்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்கூலாக இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியான ஃபீஸ் இருக்கக்கூடிய சில ஸ்கூலையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிறையா ஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிரம்பிட்டாங்கனாலும் சில பள்ளிகளில் இந்த மாதிரி ஆர்டியில் நிரம்பாத சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பள்ளிகளில் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு ஒரு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ பெரிய ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது போக சின்ன சின்ன ஸ்கூல்ஸ், உங்கள் வீட்டு பக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூல்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் இந்த ஆர்டி ஸ்கீமில் உங்களுடைய குழந்தைக்கு அட்மிஷன் போடுங்க. மறக்காமல் இப்போவே போய் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டிங்கிறது 1 இயருக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ 1 லேக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் விஏஓவை ஆர்ஐ எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இசேவை மையத்தில் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓ பற்றி, இந்த மாதிரி நான் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக ஆர்டி கீழே விண்ணப்பிக்கணும், அதுக்காக வருமான சான்றிதழ் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 1 லேக்குள்ளே போட்டு கொடுங்க மேம், போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஆர்டி ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா உடனே அப்ளிகேஷன் போட்டு உங்களோட குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுங்க. இந்த பணத்தை நம்ம அவங்களோட பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது வாட் எவர் நம்ம குழந்தைக்காக சேர்த்து வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பேரண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குடும்ப பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது 3 வயது நிறைவடைந்த, அதாவது 2019 2020 பிறந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க.